السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يمحق الله الربا ويربي الصدقة والله لا يحب كل كفار أثيم، صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم، إنما الأعمال بالنيات. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما، ربي زدني علما وارزقني فهما. إلا بغلوم الله ورونك يوريتانده. அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரித்தான அவருடைய உம்மத்தாகிய நம் அனைவர்கள் மீதும், குறிப்பாக இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தின் இந்த அழகான ஒரு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கின்ற நீயத்தோடு இந்த காணொளியில் இணைந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களது மீதும் அல்லாஹுவின் பேர் அருள் என்றென்றும் நிரப்பமாக கிடைக்கப்பெறட்டுமாக என துவா செய்தவனாய். வாழும் காலமெல்லாம் அல்லாஹு ரசூல் எதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ, எதன் பிரகாரம் வாழ வேண்டும், எவைகளை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும், விதியும் தடையும் வைத்திருக்கிறார்களோ, அதன்படி நாம் யாவரும் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் என வசியத்தோம் செய்து கொண்டு என்னுடைய வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, காலத்தினுடைய ஓட்டத்தில் இன்றைக்கு பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் ஏதோ லேசான முறையில் சின்ன சின்ன விஷயத்தை போன்று மாறிவிட்டது. ஆம், எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலங்களில் ஒரு பாவத்தை, ஒரு செயலை பார தூரமாக நினைத்தார்களோ, ஒரு தவறு என்று சொன்னதற்கு பிறகு, உதாரணமாக சினா, விபச்சாரம் மிகப்பெரிய பாவம், மது அருந்துவது மிகப்பெரிய பாவம், இப்படி வட்டி வாங்குவது அது மிகப்பெரிய பாவம், இப்படி பெரிய பெரிய பாவங்கள் என்று எதையெல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தந்தார்களோ, இன்றைக்கு இந்த பாவங்கள் எல்லாம் நம்மளிடத்தில் மிகவும் சர்வ சாதாரணமாக போய்விட்டது. ஒரு விபச்சாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு காப்பாற்ற வேண்டும், இன்றைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறை இடத்துல விபச்சாரம் சர்வசாதாரணமாக போய்விட்டது. அதே போன்று மது இன்னும் மோசம், மாதுவை விட மதுவில் இன்றைய தலைமுறை மிகுந்த மோசத்தோடு, சின்ன சின்ன வயசு பயல்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? அதே போன்று வட்டி, இன்னைக்கு வட்டியிலுடைய வட்டியில தொடர்பு இல்லாத ஒரு குடும்பம் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் எடுத்தாலும் விரல் விட்டு என்ற அளவுக்கு இருக்கும் போல. அந்த அளவிற்கு எல்லாருமே வட்டியில போய் விழுந்துட்டோம். வட்டி என்று தெரியாமல் விழுவது வேற ஒரு பங்கு இருந்தாலும், வட்டி என்பதாக தெரிந்தே அதில் நாம் போய் புழக்கம் படுகிறோம் என்று சொன்னால், அதை வாங்குறோம் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மோசமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து சிறிது காலம், குறைந்தபட்சம் சுமார் ஒரு 30 காலங்கள் இருக்கும். அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் மறைந்து ஒரு 30 இருக்கும். இந்த
முப்பது வருஷத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்தில் நாங்கள் உஹது மலை அளவுக்கு பெரிதாக நினைத்த பாவங்கள் எல்லாம், நாங்கள் உஹது மலை அளவுக்கு பெரிதாக நினைத்த பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு கொசு ஈவுடைய தலைக்கு சமமாக போய்விட்டது என்பதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இது சொல்லி ஆயிரம் வருஷங்களுக்கு தாண்டிடுச்சு. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். என்ன, பெரிய பெரிய பாவங்கள் எல்லாம் கொசு இவுடைய தலைக்கு சமமானதை போன்று அவ்வளவு லேசாக இந்த மக்களிடத்தில் மாறிவிட்டது. இது சொல்லி ஆயிரத்தி நானூறு பதினாலு நூற்றாண்டு காலங்களுக்கு முன்னால் அவர்கள் சொன்னார்களே என்று சொன்னால், இன்றைய நம்முடைய காலத்தில் இந்த வட்டி, இந்த வட்டியோடு தொடர்பு இருக்கக்கூடிய இன்ன பல பெரிய 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 பாவங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சர்வ சாதாரணமாக, அதுவரையும் குறிப்பாக முஸ்லிம்களுடைய வீடுகளில் இந்த வட்டி இல்லாத ஒரு முஸ்லீமுடைய வீடு இல்லை என்பதாக சொல்லலாம். அந்த அளவிற்கு ஏதாச்சும் ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் இல்லை ஒரு முஸ்லீம்கிட்ட யார்ட்டையா போய் எப்பா உண்ட வட்டி லோன் இருக்கா அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பேங்க்லையும் ஒவ்வொரு ஐட்டத்தை வாங்கி நான் லோன் போட்டு வச்சிருக்கிறேன், ஒவ்வொரு பேங்க்லையும் ஒவ்வொரு ஜாமான வாங்கி நான் லோன் போட்டு வச்சிருக்கேன், இவர் காலம் முழுக்க வட்டி கட்டிக்கிட்டு உட்கார்ந்து கிடக்க வேண்டியதுதான். இது எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கிய நிலை தெரியுமா? இந்த வட்டியினால், வட்டியிலே வட்டியை வாங்குவதனால் எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய பாவமான காரியத்திற்கு நீங்கள் ஆளாகுகிறீர்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்களை அழிக்கக்கூடிய ஏழு விஷயம் என்பதாக சொல்லுவார்கள். உங்களை அழிக்கக்கூடிய ஏழு விஷயங்கள் சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷிர்க்கிற்கு அடுத்த தரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வட்டியை கொண்டு வருகிறார்கள். இந்த வட்டியை நீங்கள் புழங்குவதனால், வட்டியிலே நீங்கள் ஈடுபடுவதனால் உங்களையே அழித்துவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சரி, இந்த வட்டி சம்பந்தமா குரானிலே அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான், நான்கு விஷயத்தை அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான் தெரியுமா? முதல் விஷயம், யார் வட்டி வாங்குகிறார்களோ, யார் வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுகிறார்களோ, யார் வட்டி கொடுக்கிறார்களோ, இப்படி வட்டி சம்பந்தப்பட்ட வாங்குறவங்க கொடுக்கிறவங்க அதுக்கு சாட்சி போடுறவங்க அதுக்கு அது 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 சம்பந்தமாக என்னெல்லாம் இருக்குதோ அதில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களையும் குறித்து அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொல்கிறான், நாளை மறுமையிலே கியாமத் நாளில் அவர்கள் எழுப்பப்படக்கூடிய சமயத்தில் எத்தஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ், நாளை மறுமையில் அவர்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த தருணத்தில் ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்களை போன்ற, பைத்தியத்தை போன்று, பைத்தியம் பிடித்தவர்களை போன்று நாளை மறுமையிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவர்களை எழுப்புவான் என்பதாக அல்லாஹு திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா சொல்றான், யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி சதகா, வட்டியே அழிச்சிடுவேங்கிறான் அல்லாஹ். வட்டியே அழிச்சிடுவேன், தான தர்மங்களை உயர்த்தி விடுவேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி, அவன் சொல்லக்கூடிய அந்த வாக்கு, அவன் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு உறுதி இருக்கிறதுல, அது என்னைக்குமே மாறாது. வட்டியை அழித்தே தீர்வேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். நீங்கள் வேணா உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம், வட்டி தொழில் விடுபவர்கள், வட்டிக்கு வட்டி வியாபாரம் செய்யக்கூடியவங்கள்லாம் சிறிது காலத்திலேயே நல்ல லாபம் கிடைத்து காரு வீடு வந்து வசதி வாய்ப்புகளோடு நல்லா இருக்கிறாங்களே, எங்கே அண்ணா அழிச்சிட்டான் அப்படின்னு நீங்கள் வேண்டா பார்க்கலாம். ஆனால் அவருடைய முடிவு தருணம் என்பது, அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியர்களுடைய வாழ்க்கை என்பது ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்காது. அப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வேண்டாலும் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த மனுஷன் வட்டி வாங்கியே அவருடைய காலத்தை ஓட்டினார், இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல், இன்னைக்கு ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாமல் இப்படி இன்னைக்கு ரோட்டில் திரியிறாரு அப்படின்னு நீங்கள் உங்களுடைய வாயாலேயே பேசியிருக்கலாம். கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்துருக்குறோம், எல்லாம் செஞ்சுருக்குறோம்.
அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வட்டியை அழித்தே தீர்வேன் என்பதாக சொல்லிவிட்டான். அல்லாஹ் காப்பாற்றணும், இன்னைக்கு நம்முடைய காலம் முழுக்க வட்டியில போதுன்னு சொன்னா என்ன நிலைமைக்கு ஆக வேண்டும், ஆகி விடுவோம் என்பதாக உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகிறேன், நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் பெருமக்களே. அடுத்த மூன்றாவது விஷயமாக அல்லாஹ் சுபஹானஹு தஆலா சொல்லுகிறான், வட்டியை நீங்கள் பெருக்கி பெருக்கி அதை பன்மடங்காக்கி சாப்பிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தடுக்கிறான். அதை என்ன பெருக்கிறது, பன்மடங்கு ஆக்குவது? 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம ஒரு ஆள்கிட்ட வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி கொடுக்கும்போது அதை 1:20 கொடுக்குறோம், இதுதான், இல்லை 1.5 கொடுக்குறோம், இது பேர் வட்டி தானே. இப்போ இந்த வட்டியை நீங்கள் இப்படி வாங்கி அதை பன்மடங்காக, ஏழையாக இருக்கிறவங்க தான் காசு வேணுங்கிறதுனால வந்து வட்டிக்கு வாங்குவாங்க, அந்த ஏழையை மீண்டும் மீண்டும் கஷ்டத்திற்கு உள்ளாக்கி நீங்கள் அவர்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை பிடுங்கி உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளாதீர்கள், உங்களுடைய பணத்தை நீங்கள் பெருக்கி கொள்ளாதீர்கள், அதிலிருந்து நீ சாப்பிடாத அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தடுக்கிறான். இது மூன்றாவது விஷயம். 4வது விஷயம் அல்லாஹு தஆலா சொல்றான், இது மிக முக்கியமான ஒரு காரியம், மிகப்பெரிய எச்சரிக்கையை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த வட்டி சம்பந்தமாக அல்லாஹு சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? ஃபஇல்லம் தஃஅலு, அல்லாஹு சொல்றான், ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் அப்படி மட்டும் செய்யவில்லை என்று சொன்னார். எப்படி? வட்டியிலிருந்து உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளவில்லை என்று சொன்னால், வட்டி வாங்குவதை விட்டும் வட்டிக்கு கொடுக்குவதை விட்டும் வட்டியினுடைய என்னென்ன காரியங்கள் இருக்கோ அதிலிருந்து உங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளவில்லையானால், தவிர்ந்து கொண்டு அவனிடத்தில் செய்த பாவத்திற்காக செய்த காரியங்களுக்காக வேண்டி தௌபா செய்யவில்லையானால், மீண்டு வரவில்லையானால், அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய ரசூலும் உங்களுக்கு போர் பிரகடனம் செய்கிறார்கள். அப்படின்னா என்ன? அல்லாஹ் போருக்கு இங்கு நம்ம இடத்துல கூப்பிடுறா, நீ செய்யல, நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், இந்த வட்டி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் விட்டு நீ ஒழித்து விட்டு வா என்பதாக உன்ன இடத்துல நான் சொல்லிட்டேன், நீ மீண்டும் மீண்டும் அவருடைய தலையிலேயே போய் விழுகிற திருந்திர மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்லிவிட்டான், அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீ திருந்தலையா, நீ மீண்டு வரலையா, என்ன நடக்கும் தெரியுமா? என் கூட போருக்கு வா, என்னுடைய ரசூலோடு நீ போர் செய்வதற்கு தயாராகி வா என்பதாக அல்லாஹ் சொல்றான். நம்ம அல்லாஹோடு போர் செஞ்சிட முடியுமா? ரசூலோடு போர் செஞ்சிட முடியுமா? எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள் பெருமக்களே. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டக்கூடிய செய்தி, அல்லாஹும் அல்லாஹுவோடும் அவனுடைய ரசூலோடும் யுத்தத்திற்கு தயாராகி வாருங்கள் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயல்பாடு. சொல்லுகிறார்கள், இந்த வட்டியை போன்ற மிக பெரிய பாவம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது என்பதாக சொல்லுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஜினா செய்யக்கூடிய ஜினா செய்யறவங்களை பார்த்து என் கூட போர் செய்யவான்னு சொல்லலை, மது குடிப்பவர்களை பார்த்து என் கூட போர் செய்யவான்னு சொல்லலை, இன்ன பல பாவமான காரியங்கள் செய்பவர்களை பார்த்து அல்லாஹ் என் கூட போர் செய்ய வா, என் ரசூலோடு போர் செய்ய வா அப்படின்னு சொல்லலை. இந்த வட்டியை பார்த்து, வட்டி உடையவர்களை பார்த்து மட்டும்தான் ஒட்டுமொத்த குர்ஆனிலும் 6666 ஆயத்துகளிலே அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த குர்ஆனிலும் இந்த வட்டி உடையவர்களை பார்த்து தான் என்னோடு போர் செய்ய, என்னோடு ரசூலோடு போர் செய்ய தயாராகுங்கள் என்பதாக அல்லாஹ் பிரகடனம் கொடுக்கிறான். அப்படி என்று சொன்னால் அவ்வளவு பெரிய ஒரு பாவமான ஒரு செயல் என்பதை இந்த சமுதாயம், அன்பிற்குரிய என்னுடைய இஸ்லாமிய சமுதாயம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கும். சரி, ஏன் அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கணும்? வட்டி ஹராம்னு தெரியுது, அல்லாஹ் இப்படிலாம் போருக்கு செய்கிறான் அப்படி எல்லாம் தெரியுது, ஏன் எதன் காரணத்திற்காக வேண்டி வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கணும்?
அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒரு செயலை நாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாக்கா ஏன் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற செய்தி, முத ஒரு விஷயத்த நல்லா விளங்கிக்கிடுங்க. அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஒரு செயலை செய்யுங்கன்னாக்கா அதை வாயை பொத்திக்கிட்டு கேள்வி கேட்காம செஞ்சிடணும். அதே போன்று ஒரு செயலை செய்யக்கூடாது என்று அல்லாஹும் ரசூலும் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அதே போன்று பேசாம என்ன செஞ்சிடணும், செஞ்சிடணும். அந்த விஷயத்துல அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்துல ஏன் எதற்குன்னு விதண்டாவாதம் எல்லாம் பேசக்கூடாது. இருந்தாலும் நம்முடைய மனசு திருப்திப்படுவதற்காக வேண்டி ஏன் அல்லாஹ் வட்டியை ஹராமாக்குனா அப்படின்னு நாம் கொஞ்சம் தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னு பார்த்தாக்கா நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, ஒரு வட்டிக்கு ஒரு ஆள் கடன் தொகுப்பில் இல்லை ஏதாச்சும் ஒரு வியாபாரத்தில் நஷ்டம் இல்லை வியாபாரம் புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் ஏதாச்சும் ஒரு காரியம் வச்சுக்கிறோங்களேன், வச்சு இவர் வந்து அந்த வியாபாரத்தை புதுசாக ஆரம்பிப்பதற்கு ஒரு 2 லட்சம் ரூபா என்ன செய்கிறாரு வட்டிக்கு ஒரு ஆள்கிட்ட வாங்குறார். இல்லை ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு ஏழை மக்கள் தான் வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு 1 லட்சம் ரூபா வந்து கடன் அங்கங்கே கேட்குறாங்க, யாருமே கடன் கொடுக்கலை அதனால் வேண்டி வட்டிக்கு வாங்குறாருன்னு வச்சுக்கணுங்களேன். இந்த வட்டி வாங்குறதுனால இவர் வந்து வாங்கினது 1 லட்சம், வாங்கினது எத்தனை லட்சம், இந்த ஏழை மக்கள் 1 லட்சம், ஆனால் திரும்பி கொடுக்கறது எவ்வளோ தெரியுமா, இப்போ 6 மாதம் வரையிலும் டைம், இந்த 6 மாதம் வரையிலும் எனக்கு மாதம் மாதம் 10,000 ரூபா 10,000 ரூபா கொடுத்துடணும். இந்த 6 மாதத்தை தாண்டினுச்சு அப்படின்னு சொன்னால் 6 மாதம் வந்துடுச்சுன்னா முதலையும் அசலையும் தூக்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6 மாதத்தை விட்டு தாண்டியது என்று சொன்னாக்கா 10,000 ரூபாயாக இருந்தது அது 20 ஆகவும் மாறலாம் 30 ஆகவும் மாறலாம், அந்த ஸ்பீடு வட்டி அந்த குட்டி வட்டிக்கு மேலே வட்டி அது குட்டி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. இப்போ இந்த மக்களால் ஒரு அவசர ஒரு அவசரமான ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமையின் சமயத்தில் தேவைப்படுவதற்காக வேண்டி காசு வாங்குறாங்க, அதை கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை சில சமயங்களில் வராதனால குறித்த நேரத்தில் கொடுக்க முடியாதனால அது வட்டிக்கு மேலே வட்டிக்கு மேலே அது குட்டி போட்டுக்கொண்டே போகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இவன் நடுத்தருவில் கொண்டு வந்து இவனை நிப்பாட்டிடுறாங்க. இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் கஷ்டம் இழக்கப்படுதா இல்லையா, கஷ்டத்திற்கு உள்ளாகப்படுதா இல்லையா. ஒருவன் நல்லா இருக்கிறான், ஒருவன் என்ன செய்கிறான் நல்லா இருக்கிறான், யாரு அது இந்த வட்டிக்கு கொடுத்தவன் அவனுடைய வாழ்க்கை அவன் பொண்டாட்டி பிள்ளையோட குடும்பத்தோட பெரிய வீட்டில் மாளிகையில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறான். ஆனால் இந்த வட்டிக்கு வாங்கினவங்க வட்டி கட்டி 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 அவனுடைய வாழ்க்கை முழுக்க வீணா போகுது. இவன் சம்பாத்தியத்தையுமே சம்பாத்தியத்தையுமே இல்லாமல் எந்த உழைப்பும் இல்லாமல் இவன் பணக்காரன் ஆகிட்டே போகிறான். இதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் ரசூல்லா சொல்கிறாங்க வட்டியே ஹராமாக்கி இருக்கிறாரு. புரியுதா இல்லையா, இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை இருக்குதே அது நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அன்பிற்குரியவர்களை ஒரு விஷயத்தை உங்களுடைய உள்ளத்தில் தெளிவாக சொல்லுகிறேன், நம்ம இடத்துல வட்டி இருந்தது என்று சொன்னால் வட்டியினால் ஏதாச்சும் ஒரு சொத்துக்களை சேர்த்து வைத்திருந்தோம், காசு பணத்தை சேர்த்து வைத்திருந்தோம், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவனுடைய அவன் கொடுத்த ஹிதாயத்தின் பிரகாரம் இனிமேல் வட்டி தொழில் செய்யக்கூடாது வட்டியிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு திருந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த சேர்த்த சொத்துக்களை அந்த காசுகளை உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் விட்டு செல்ல வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஏன் தெரியுமா விட்டு போக வேண்டாம், அந்த வட்டியினால் சேகரிக்கப்பட்ட அந்த பாவமான காசு உங்களுடைய அடுத்த தலைமுறையையும் நீங்கள் பின்தொடர செய்த பாவத்திற்கு நீங்கள் உள்ளாகி ஆளாக்கி விடுவீர்கள், எனவே நீங்கள் அதை செய்யாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். அந்த காசை நீங்க ஹயாத்தோடு இருக்கக்கூடிய சமயத்திலேயே என்ன செலவழித்து விடுங்கள், தான தர்மங்கள் செய்து விடுங்கள், இல்லை என்றால் அதை எரித்து விடுங்கள் என்பதாகவும் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். எனவே இவ்வளவு மோசமான காரியத்திலிருந்து நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. வாழ்க்கை முழுவதும் வட்டியில் இருந்தும் அந்த வட்டி தொடர்பான எல்லா விதமான செயல்பாடுகளிலிருந்தும் அல்லாஹ் நமக்கு மீண்டு வருவதற்கு தௌஃபிக் செய்வானாக. கடனில்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. கடன் வாங்கியிருந்தோம் என்று சொன்னால் அவனுடைய இறைவா நாங்கள் கடன் பெற்றிருந்தோம் என்று சொன்னால் உன்னுடைய ரிசுக்கை கொண்டு நீ எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் வரக்கத்து செய்து நீ
நீயே எங்களுடைய கடனை நிறைவேற்றி தருவதற்கு நீயே எங்களுக்கு போதுமானவனாக இருயா அல்லாஹ். இனிமே எங்களுடைய வாழ்க்கையில் வட்டியே இல்லாத அளவிற்கு எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கையாக ஆக்கி தந்தருள் புரிவாயாக. வாழும் காலம் எல்லாம் உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய அந்த ஒப்பற்ற வாழ்க்கையை பெற்று நல்லவர்களுடைய பட்டியலிலே எங்களை சேர்த்து நாளை மறுமையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கரம் பிடித்தவர்களாக உயர்ந்த சொர்வனத்தில் எங்களை நுழைய செய்தருள் புரிவாயாக என துவா செய்தவனாய் என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.